Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோல யூனிஃபார்ம் கோட் காலர் neck வச்சு எப்படி தைக்கிறது அப்படினு பார்க்க போறோம். ஏற்கனவே நான் வந்து இந்த யூனிஃபார்ம் கோட் காலர் neck கட்டிங் வந்து முன்னாடி ஏற்கனவே நான் வீடியோ போட்டுருக்கேன். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. நீங்க கட்டிங் வீடியோ பார்க்கிறதுக்கு மேல ஐ பட்டன் வரும். அதை செலக்ட் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருப்பேன். அதையும் பாருங்க. இப்போ நம்ம எப்படி இந்த கோட்டை தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம கோட்டு மொதல் வந்து முன்பக்கத்தை தான் நம்ம தைக்கணும். இது வந்து நம்ம காலருக்கு பிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது கிராஸ் பீஸு ஹாம்கோலுக்கு வச்சு தைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். முன்பக்கத்தை மொதல் எடுத்துக்கிடுவோம். இப்போ முன்பக்கத்தில் நம்ம முன்னாடி ஓப்பன் வர்றதுனால கட்டிங் தான் வந்திருக்கும். இப்போ கழுத்து பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கிறோம். இந்த பக்கம் ஹாம்கோல் வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது மேலே நம்ம இதே போல் கழுத்து பீஸ் வந்து நேராக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி அதை வந்து இப்போ இது வந்து வெளிப்பக்கம் வச்சுக்கோங்க. வெளிப்பக்கம் வச்சு இந்த பீஸை வெளிப்பக்கம் வச்சு நம்ம உள்பக்கம் திருப்பணும். இந்த கரைப்பகுதி வந்து உள்ளே வரணும், இந்த மாதிரி வரணும். இந்த கழுத்து கழுத்தோடு வரணும். கீழே வந்து நம்ம இந்த மாதிரி வெட்டினது சரியாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த இதை சரியாக வச்சு கழுத்து பகுதி கழுத்தோடு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வெளிப்பக்கம் வச்சு நம்ம தச்சு அதுக்கப்புறம் உள்பக்கமாக திருப்பிடுவோம். இந்த பீஸ் உள்ளே போயிடும். இப்போ மொதல் ஒரு பக்கம் வலது பக்கத்தை மொதல் தப்போம், அடுத்ததாக இடது பக்கத்தை தப்போம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம காலர் நெக் வச்சுருக்கோம். காலர் நெக்குங்கிறப்ப நம்ம கழுத்தை வந்து இந்த பீஸ் கொடுத்து ஃபுல்லாக அடித்து திருப்பினோம்னா காலர் வைக்க முடியாது. அதனால் இந்த மெத்தட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் காலர் வைக்கிறவங்களுக்கு. இங்கே என்ன பண்ணுறோன்னா இதை சரியாக வச்சுக்கோங்க. கீழே இருந்து சரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை சரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கழுத்து இந்த ஷேப்பு வருது பாருங்கள், அந்த ஷேப்பில் இருந்து. ஏன்னா இங்கே 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம், இங்கே தப்போ. அதனால் 1/2 இன்ச்சு ஆகிடுங்க. இப்படி வச்சு கிராஸாகவே எடுங்க. கழுத்து ஷேப்லையே வச்சுக்கோங்க. இப்படி வச்சு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். எடுத்து இங்கே தையலுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தைக்க போகிறோம். இப்போ இதே ஷேப் அளவுக்கு 1/2 இன்ச்சுக்கு இப்படியே கொண்டு வரோம். இங்கே வந்து நம்ம இப்படியே நேராக 1/2 இன்ச் அளவுக்கு தைக்கிறோம். எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ அது அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். தைச்சிக்கிட்டே வந்து இந்த இடம் வரையில் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணு. பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படியே திருப்புறோம். இப்போ கீழே வந்து மடித்து தைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் இப்படியே தைச்சி எடுத்துடலாம். இப்போ இது மேலேயே தான் நம்ம தைக்க போகிறோம். இங்கே இருந்து தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த குறுக்கள்லாம் தைக்கக்கூடாது. இந்த இடம் தையல் விழுகாமல் இந்த இடத்துல ஊசியை பாயிண்ட் அவுட் பண்ணி உள்ளே விட்டு மிஷின்குள்ளே விட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே தைச்சி இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படியே தைக்க போகிறோம். இதே போல் தான் இடது பக்கத்தையும் தைக்கணும். வரைஞ்சதில் இப்படி விடுங்க பாருங்கள். கேடாக போட்டாச்சு. போட்டு இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக லேசாக இளையாடுங்க. ரொம்ப இளையாடாதீங்க, லேசாக ஒரு எக்ஸ்ட்ரா இப்படி இளையாடிட்டிங்கன்னா போதும். இப்படியே தச்சு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண எங்கெங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோமோ அங்கங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி இப்போ நேராக 1/2 இன்ச் அளவுக்கு தச்சுக்கோங்கன்னா பாருங்க பாயிண்ட் அவுட் இந்த மாதிரி தச்சுக்கிறோம். அதே போல் வந்து வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். அங்கே பாயிண்ட் அவுட் இந்த ஓரட கழுத்துக்கும் இங்கேயும் மட்டும்தான் பாயிண்ட் அவுட் வரும். கீழே வந்து நம்ம மடித்து ஒரு இன்ச்சு மடித்து தைக்க இப்படி வச்சுருக்கோம் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி மடித்து தைக்க. அதனால் நம்ம கீழெல்லாம் தைக்க தேவையில்லை. அப்படியே நேராக நீங்கள் தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நேராக தச்சாச்சு. இப்போ லேஸ் லேஸாக இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துல நல்லா நம்ம பானைக்கு ஸ்டார் நெக்குக்கெலாம் கட் பண்ணுவோம் பாருங்கள், அது போல் இந்த மாதிரி கிராஸாக இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு நேராக கிராஸாக இப்படி கட் பண்ணி விடும். பார்த்து தையலை கட் பண்ணிடக்கூடாது, தையலுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல சும்மா லேசாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே கழுத்துக்கிட்ட நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் அவுட்டு இதுவும் கிராஸாக தான் வரும். இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் தெரியுமா, இந்த கழுத்துக்கு 1/2 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தையலுக்கு நேராக இங்கே கொஞ்சம் இப்படி கட் பண்ணி விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம இங்கே வந்து இது கழுத்தாயிடும், இங்கே தான் நம்ம காலர் வைக்க போகிறோம். உங்களுக்கு தைக்கையில் புரியும். இப்போ வந்து இதை வெளிப்பக்கம் வச்சுருக்கோம் அந்த பீஸை. இப்போ உள்பக்கமாக நம்ம திருப்புகிறோம். நல்லா ப்ரெஷ் பண்ணி விடணும்.
இந்த பாயிண்ட் அவுட்லாம் நல்லா ஊசி விட்டு வெளியில் திருப்பி விடணும். அப்போ தான் வந்து காலர் வச்சு நம்ம பட்டன் வச்சு போடையில் இதெல்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஊசி வச்சு உள்ளே நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, ஷார்ப்பாக வர்ற மாதிரி இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அதே போல் இந்த பாயிண்ட் அவுட் பண்ண இடம்லாம் இந்த மாதிரி ஷார்ப்பாக வர்ற மாதிரி ஊசியை உள்ளே விட்டு நம்ம இழுத்து விட்டுக்கோங்க. அந்த இடத்துல கட்டிங் வேற போட்டிருப்போம், அதனால உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இது வெளிப்பக்கம், இப்போ நம்ம உள்பக்கம் திருப்பி ஆச்சு. இப்போ பாருங்கள், இந்த பிசுறு நம்ம கட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, கழுத்துக்கிட்ட மேலே தையலுக்கு நேராக பக்கத்தில் இப்படி கட் பண்ணி விட்டோம். இப்போ இதை தான் நம்ம ஒரு அமுக்கு தையல் இது மேலேயே போட போகிறோம். நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டு நம்ம தச்ச தையல் மேலேயே ரெண்டு துணியையும் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அமுக்க வரலைன்னா நல்லா விரித்து விட்டு இப்படி நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அமுக்கிறப்போ உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ இந்த இடத்துலையும் அதுபோல் நல்லா அமுக்கிக்க. இப்போ இங்கேருந்து நம்ம தைக்கணும். அதே போல் தான் மிஷினுக்குள்ளே நம்ம விடுறோம். மிஷினுக்குள்ளே விட்டு நம்ம எப்படி முதல்ல தச்சோமோ பாயிண்ட் அவுட் பண்ணோம் பாருங்கள், அதே போலயே பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துலலாம் பாயிண்ட் அவுட் பண்ணணும். இந்த அளவுக்கு மெல்லிசாக நீங்கள் சின்ன தையலாக அரை இன்ச்சு அளவுக்குலாம் தேவையில்லை, ஒரு கேடை விட கம்மியாக அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி போடுங்க, இந்த கார்னரில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ நம்ம தச்சு திருப்பின துணி உள்ளே போயிடுச்சு பாருங்கள், இந்த பீஸ் உள்ளே போயிடு. இப்போ நம்ம கீழே பாயிண்ட் அவுட் பண்ண முடியல, அதே போல் பாயிண்ட் அவுட் பண்ணிடுறோம். பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பிடுறோம். இப்போ ஓப்பனுக்கு நம்ம பட்டன் வைக்கிற இடத்துக்கு இப்போ தச்சாச்சு. இதே போல் நம்ம இடது பக்கமும் தச்சிருப்போம். கீழே வரைக்கும் பாருங்கள், கீழே வந்து நம்ம இங்கே மடிச்சு அடிச்சிட்டோம்னா இந்த நம்ம வி ஷேப் 2.5 இன்ச் எடுத்து கட் பண்ணோம் பாருங்கள், இந்த ஷேப் கிடச்சிடும். இப்போ நம்ம வலது பக்கம் தச்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். இதே போல் இப்போ நம்ம இந்த பீஸை வெளிப்பக்கம் வச்சுருக்கோம், கோட்டை வெளிப்பக்கம் வச்சு இந்த பீஸை உள்பக்கம் போகிற மாதிரி வச்சுருக்கோம். வச்சு நம்ம இதில் எப்படி 1.5 இன்ச் எடுத்து வரைஞ்சனோ அதே போல் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 1.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி 1.5 இன்ச் அளவு தைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கோம். தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதே போல் இந்த கார்னரில் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், அப்படியே நேராக தச்சிட்றோம். இப்போ நம்ம தச்சிடலாம். இதுவும் வந்து நம்ம இப்போ இப்படியே தைக்கிறனால நீங்கள் கீழே இருந்தே கூட தச்சுட்டு வரலாம். ஒரு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் மாறுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் மாற்றி தான் வரும். இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து கார்னரில் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த கழுத்துக்கிட்ட வரையில் இந்த கார்னரில் லேசாக இலையாடுங்க. இந்த சைட்லலாம் தையல் விழுகக்கூடாது, விழுகாமல் இப்படியே கேடை தூக்கி விட்டு ஊசி எடுத்து விட்டு லேசாக லூஸ் கொடுத்து நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா நூல் வந்துடும். அதுக்கப்புறமா இதை வெட்டி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல தையல் இல்லை, அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணி விடையில உங்களுக்கு காலர் வைக்க நீட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் எங்கெங்கே பாயிண்ட் அவுட் பண்ணோமோ அங்கே கட் பண்ணுறோம். கிராஸாக தான் பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு நேராக கிராஸாக கட் பண்ணுறோம். பாருங்கள், தையலாக கட் பண்ணிடாதீங்க, தையலுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ இங்கெல்லாம் வந்து சும்மா லைட் லைட்டாக நீங்கள் கிராஸாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணோமோ அந்த இடம், இங்கே வி ஷேப்புக்கு கீழே வெட்டி விட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு இப்படி பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதை வெளிப்பக்கம் வச்சுருக்கோம், அதனால் இதை இப்படியே அழுத்தி நம்ம உள்பக்கமாக திருப்பிடுறோம். அதில் எப்படி இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துலலாம் ஊசியை விட்டு எடுத்து விட்டிங்களோ அதே போல் நம்ம இந்த கார்னர்லையும் இந்த கழுத்துக்கிட்டையும் நம்ம எடுத்து விடப்போம். ஊசியை உள்ளே கொடுத்து ஓட்ட போட்டுறாதீங்க, மெதுவாக நீங்கள் தச்ச இடத்துல இப்படி குத்துனீங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம இந்த கழுத்துக்கிட்ட கட் பண்ணி விட்டோமா, இப்போ இது வரைக்கும் தான் நம்ம காலர் வைக்க போகிறோம். இதெல்லாம் வந்து பட்டன் வைக்கிறதுக்கு இந்த இடம். நீங்கள் தச்சு முடிச்சு பார்க்கையில் இந்த மாடல் காலர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். முக்காவாசி ஸ்கூலில் இந்த மாதிரி தான் காலர் கொடுக்குறாங்க. இப்போ நல்லா இந்த ரெண்டு துணியையும் நல்லா இழுத்து விட்டு அழுத்திக்கும், அழுத்தி இது மேலேயே நம்ம அந்த பக்கம் எப்படி தையல் போட்டோமோ அதே போல் தையல் போட்டோம். இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துலலாம் நம்ம தைக்கையில் எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணோமோ அதே போலையும் மேலே அமுக்கு தையல் போடையிலையும் பாயிண்ட் அவுட் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இப்படி ஓரமாக தைச்சிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தைக்கிறதுனால தைக்கலாம், ஒரு ஒரு கேடளவுக்கு தைக்கலாம். அந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக
பிடிக்குன்றவங்க தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சாலும் நீட்டாக இருக்கும். இப்போ மேலே கழுத்துக்கிட்ட நம்மளுக்கு இந்த கார்னர் வந்துருச்சு பாருங்கள். அந்த கார்னரில் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதே போல் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி தச்சு இந்த நூலை இப்போ வலது பக்கம் இடது பக்கம் நம்ம ஓப்பனுக்கு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இங்கேருந்து இது ஃபுல்லும் உங்களுக்கு இங்கே வரைக்கும் காலர் வந்துடும். இங்கே ஒரு பட்டனு, இங்கே ஒரு பட்டனு, இங்கே ஒரு மொத்தம் நாலு பட்டனு இல்லை மூணு பட்டன் நீங்கள் கஜா கடையில் கொடுத்தா போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கழுத்துக்கு இந்த பீஸ் வந்து தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இதை இதே ஷேப்புக்கு வச்சு இப்படி தச்சு விட்டுட்டு மிச்சத்தை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ தான் நம்ம காலர் வைக்கையில் உங்களுக்கு ரெண்டு துணியும் விலகாமல் இருக்கும், காலர் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே அந்த பீஸை சேர்த்து தச்சு விட்டுறோம். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருவோம். அதே போல் இந்த பக்கமும் போட்டுடலாம். இப்போ முன்பக்கத்தில் நம்ம உள்ளே கொடுத்த பீஸும் இந்த மேலே உள்ள கோட்டும் ஒன்றா வர்ற மாதிரி நம்ம சேர்த்து இருந்ததை தைச்சா தான் நமக்கு காலர் வைக்க முடியும். அதுக்காக நம்ம தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் ரெடி ஆயிடுச்சு. கீழே வரைக்கும் இப்படி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ நான் உள்பக்கம் உங்களுக்கு நம்ம பீஸ் கொடுத்தது எப்படி உள்ளே இருக்குது அப்படின்றதுக்கு உள்பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பீஸ் இந்த பீஸ் கொடுத்தோம் பாருங்கள், இது வந்து உள்ளே இந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு இங்கே நான் பட்டன் வைக்கல, இது கொஞ்சம் கனமாக இருக்கும், டபுள் துணி மாதிரி இருக்கும், அப்போ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த அகலத்தில்னாச்சும் எடுக்க சொல்கிறோம். இப்போ நம்ம பின்பக்க ஷோல்டரோட வச்சு இதை ஜாயின் பண்ணிடலாம், ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பின்பக்கத்தை வந்து வெளிப்பக்கம் வச்சுருக்கேன் நான். வெளிப்பக்கத்தில் நம்ம முன்பக்கம் தச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து போடுறோம் பாருங்கள். இது உள்பக்கம். இப்போ நம்ம ஷோல்டர் தச்சு இப்படி திருப்பினோம்னா ரெண்டுமே பின்பக்கமும் முன்பக்கமும் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி இருக்கணும். அது போல் போட்டுக்கோங்க. அதே போல் கழுத்து கழுத்து பக்கம் வரணும், ஹாம்கோல் ஹாம்கோல் பக்கம் வரணும். இந்த மாதிரி நம்ம சரியாக வச்சுட்டு ஷோல்டரை ரெண்டு தையல் போட்டுடலாம். ரெண்டு தையலில் ஓரத்தில் ரெண்டு பக்கமும் கழுத்து பக்கமும் ஹாம்கோல் பக்கமும் நல்லா இலையாடிடலாம். இந்த மாதிரி காலர் நெக்குங்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு தையல் போட்டுடலாம். இந்த பிசரையும் சரியாக வச்சுக்கோங்க, ஏற்றி இறக்கி வச்சிடாம சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஹாம்கோல் இருக்குது பாருங்கள். ஹாம்கோலுக்கு கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணி ஒரு ஓரத்தை மடித்து தச்சுக்கிடுவோம். மடித்து தச்சு நம்ம இது மேலே வச்சு தச்சிடலாம். இப்போ கிளாஸ் பீஸை நான் ஏற்கனவே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இதிலையும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கிராஸாக இருக்கிறத ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வைங்க. வச்சிங்கன்னா இந்த ரெண்டு அட்டாச் ஆகுது பாருங்கள். இந்த கார்னர், இந்த கார்னர்லேருந்து இது ரெண்டும் அட்டாச் ஆகுது பாருங்கள், சேருது பாருங்கள். அந்த இடத்துக்கும் நேராக ஒரு தையல் போட்டிங்கன்னா கிராஸ் பீஸ் நேராக இருக்கும். இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம திருப்பி பார்க்கல உங்களுக்கு இதை பாருங்கள், இந்த ஷேப் நேராக இருக்கும். இப்போ இது மேலேயே வந்து இது வெளிப்பக்கத்தில் அடுத்த பீஸ் எடுத்து நம்ம இதே போலையே நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். இது மேலே வச்சிங்கன்னா தான் தச்சு திருப்பையில் உங்களுக்கு வெளிப்பக்கமாகவே வரும். வெளிப்பக்கம் வச்சிங்கன்னா தான் வெளிப்பக்கமாக. இதே போல் எல்லா பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஓரத்தை மடித்து தச்சிடலாம். இப்போ நெட்டாக நான் ஜாயின் பண்ணிட்டேன். இது எவ்வளோ ஜாயின் பண்ணணும்னா, உங்களுக்கு நம்ம கோட்டில் வந்து இந்த ஹாம்கோல் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டில் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹாம்கோலுக்கு நம்ம இந்த பீஸ் வச்சு தைக்க போகிறோம். அதே போல் இந்த பக்கமும் ரெண்டு ஹாம்கோல் வரும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இந்த அளவை நீங்கள் அளந்துக்கோங்க. அந்த அளவுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் ஜாயின் எக்ஸ்ட்ராவே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸு பத்தாமல் தைக்கையில் பத்தாமல் போகக்கூடாது. அதனால் நான் இந்த மாதிரி அளவு எக்ஸ்ட்ராவே நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு ஓர ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு அரை இன்ச்சு அளவுக்கு கூட மடிங்க. இந்த அளவுக்கு ஒரு ஓரத்தில் இந்த ஓரத்தில் ஒரு தையல் இதே போல் இந்த கிராஸ்பீஸ் ஃபுல்லும் நான் தச்சு வச்சிட்றேன். இப்போ இந்த ஹாம்கோலில் நம்ம இந்த கிராஸ்பீஸு இந்த மாதிரி ஒரு ஓரம் அடித்து தச்சு வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம தைக்க போகிறோம். வெளிப்பக்கம் வச்சுக்கோங்க. வெளிப்பக்கம் வச்சுமா அரை இன்ச்சு அளவுக்கு தச்சுக்கிட்டே வந்து ஃபுல்லும் இந்த கார்னர் வரைக்கும் தச்சிடணும். தச்சுட்டு
அப்படியே லைட் லைட்டாக நம்ம கழுத்துக்களை கட் பண்ணி விடுவோம் பாருங்க. அது போல் கட் பண்ணி விட்டுட்டு அமுக்கு தையல் போட்டு இது முழுசும் நமக்கு உள்ளே போயிடும். இந்த பிசரை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த கிராஸ் பீஸ் நம்ம கொடுக்குறோம். கொஞ்சம் லேசாக எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம அப்புறமா கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நான் விட்டு தைச்சிருக்கேன். இப்போ அங்கங்கே லேசாக அப்படி உள்ள இந்த துணியை கட் பண்ணிடாமல் இந்த தச்ச பிசுரை மட்டும் லேசாக கட் பண்ணிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு நம்ம மடித்து திருப்புறப்ப அந்த ரவுண்ட் ஷேப்பு இந்த இடத்துல அழகாக கிடைக்கும். அதுக்காக இது மேலேயே நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டு வந்துடலாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உள்ள திருப்பையில் ஃபினிஷிங் இந்த கிராஸ் பீஸ் மேலேயே இந்த மாதிரி வச்சு இந்த பிசுரை இந்த கிராஸ் பீஸ் பக்கமாக வச்சு இது மேலேயே ஒரு அமுக்கு தையல் பாருங்கள். கோட்டு மேலே விழுந்துடக்கூடாது, கிராஸ் பீஸ் மேலே தான் இந்த அமுக்கு தையல். இந்த இந்த பீஸை ஃபுல்லும் நம்ம அப்படியே உள்ளே திருப்பி தைக்க போகிறோம். உள்பக்கமாக திருப்பிடும். இப்போ உள்பக்கம் திருப்பிட்டோம். இந்த அமுக்கு தையல் போட்டு கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லும் இந்த மாதிரி. இப்போ வெளியில் உங்களுக்கு நீட்டாயிடும். இந்த மாதிரி வச்சு இந்த ஓரத்துலேயே நீங்கள் தைச்சிடும். இந்த இது எக்ஸ்ட்ரா விட்டது வந்து நம்ம கிராஸாக அப்படி வரையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா விட்டோம். தச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த கிராஸ் பீஸ் தையல் தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லும் நம்ம உள்ளே விட்டுறோம். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாகும். உள் பக்கமாக நம்ம தச்சாச்சு. இப்போ ஹாம் கோல் நம்ம வெளிப்பக்கம் வச்சு கிராஸ் பீஸை வச்சு உள் பக்கம் திருப்பிட்டோம். இந்த மாதிரி ஒரு தையல் தான் தெரியும் இந்த இடத்துல. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் இப்படி பாடி ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி விட்டுறோம். இப்போ இதே போல் இந்த பக்கம் வர்ற ஹாம் கோலையும் நம்ம தச்சோம். இப்போ ரெண்டு பக்கமே நம்ம ஹாம் கோலை தச்சுட்டோம் பாருங்கள். ஹாம் கோல் தச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம கீழே மடிக்கிறதுக்கு அளவு விட்டுருக்கோம் பாருங்கள், ஒரு இன்ச் அளவு. இதை ரெண்டு மடிப்பாக உள் பக்கமாக திருப்பி மடித்து தச்சுருவோம். எப்பயுமே மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதை இப்படி வச்சு ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அளவுக்கு அப்படியே நீங்கள் பிசுரை மடித்து மடிச்சிடலாம். உள் பக்கம் நான் மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி மடித்து தச்சிடும். பக்கமாக பின்பக்கத்தில் கீழ்ப்பகுதியை மடித்து தைச்சாச்சு. இதே போல் முன்பக்கத்துலையும் நம்ம கீழ்ப்பகுதியை மடித்து தைக்கணும். இப்போ கீழே மடித்து தைச்சிடலாம். அந்த பிசுரை உள்ளே விட்டு ரெண்டு ஓரத்தையும் மடிச்சிடலாம். இந்த கார்னரில் பாருங்கள், இந்த பிசுறு உள்ளே போயிடும். இப்போ பின்பக்கமும் முன்பக்கமும் கீழே உள்பக்கமாக நம்ம மடித்து தைச்சாச்சு. சைடை ஜாயின் பண்ணிடலாம். சைடில் நம்ம 1.5 இன்ச் பாடி சுற்றளவுக்கு விட்டுருக்கோம். அதே அளவுக்கு வச்சு அப்படியே நம்ம ரெண்டு தையல் போட்டுடலாம். 1.5 இன்ச் அளவு நம்ம பாடி அகலத்தில் உள்ளே விட்டுருக்கோம். இது மேலேயே ஒரு தையல் போட்டு ஓரத்தில் இலையாடிடுங்க. அதே போல் பக்கத்தில் ஒரு தையல் ரெண்டு தையல் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே ரெண்டு தையல் போட்டு விட்டுடலாம். உள்ளே இருக்க துணியை லேஸ் அந்த மாதிரி இடுப்புக்கிட்ட அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பையில் பாடி ஷேப்பு அழகாக இருக்கும். நம்ம டாட் பிடிக்கலாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த இடத்துல 1.25 இன்ச் கம்மி பண்ணி தான் கட் பண்ணோம், கட் பண்ணிலேயே பாடி ஷேப்புக்கு. அதனால் உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதே போலயே இந்த பக்கமும் நம்ம சைடு ஜாயின் பண்ணி 3 தையல் போட்டு இதே போல் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம சைடு ஜாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து இந்த காலர் தான் நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு இப்போ அளக்க போகிறோம் பாருங்கள். நம்ம ஃபுல்லு முடிச்சாச்சு, காலர் மட்டும் தைக்க போகிறோம். காலர் எப்படி அளக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கழுத்தை நீங்கள் டபுளாக பாருங்கள், டபுளாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. எங்கே காலர் வைக்கணுமோ அங்கேருந்து அப்படியே மடிச்சுக்கிறோம். இது ஃபுல்லும் நம்ம இப்போ காலர் வைக்கணும். இப்போ காலர் வந்து டபுளாக மடிச்சிருக்கேன், கழுத்தை டபுளாக மடிச்சிருக்கோம். பிரித்து வச்சு பார்க்காம மடித்து பார்க்குறோம். இதே போல் மடித்த மாதிரி தான் நம்ம காலரும் அளவு எடுக்கணும். மடிச்சுட்டு இதை இப்படியே அளந்தேன். இந்த இடம் டேப்பை வச்சு இப்படியே அள எவ்வளோ வருதுன்னு அளந்துக்கோங்க. நல்லா சரியாக வச்சுக்கோங்க. சரியாக வச்சு 7.25 வருது பாருங்கள். இந்த ஃபோல்டு வந்து 7.25. இதை விட 1.5 இன்ச்சு நீங்கள் சைடில் நம்ம தைக்கிறதுக்கு, இந்த ஓரத்தில் தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு கூட்டினா போதும். நம்ம டபுளாக மடித்து 7.25 வருது. இப்போ நான் எப்படி கேன்வாஸ் பேப்பரில் நான் கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்.
இந்த மாதிரி பேஸ்ட் பேப்பரு இல்லைன்னா கேன்வாஸ் ஷீட்டுன்னு விற்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் பேஸ்ட் பேப்பர் தான் போட்டிருக்கேன், ஏன்னா பேண்ட்டு கிளாத்துங்கிறப்ப உங்களுக்கு காலர் வந்து துணியிலே டபுள் துணி எடுப்போம் அப்படிங்கிறப்ப கனமாக தான் இருக்கும். அதனால் நான் பேஸ்ட் பேப்பர் சுடிதார் நெக்கு க்ளவுஸ் நெக்குக்கெல்லாம் மாடல் போப்போம் பாருங்க, அந்த பேஸ்ட் பேப்பர் வச்சுமா. உயரம் வந்து கழுத்தோட அகலம் பார்த்தோம் பார்த்தீங்களா, 7.25 டபுளாக மடித்து. இப்போ நான் இதை டபுளாக மடிச்சிருக்கேன் பாருங்கள், டபுளாக மடிச்சிருக்கேன். இந்த ஃபோல்டு என்னை பார்த்து வச்சுருக்கேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு சரியாக வரும். 7.25 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நேரில் 8.25 வரும். 8.25 8.25 நேராக குறிச்சிக்கோங்க. இப்போ குறிச்ச இப்போ உயரம் வந்து ஒரு 2 இன்ச்சு வைங்க, அதாவது 1.5 இன்ச்சு தான் வந்து காலரோட அளவு. மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அளவுக்கு தைப்போம். நான் 1/4 இன்ச்சு அளவுக்கு மேலே தைக்க போகிறேன், நீங்கள் 1/2 இன்ச்சு தைக்கிற 1/4 இன்ச்சு வரல பிகினஸ்க்குனா 1/2 இன்ச்சாக கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதை நீங்கள் தையலுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 உயரம் காலரோட உயரம் நான் ஒரு 1.75 வைக்கிறேன் பாருங்கள், 1.75 இப்படி குறிச்சிக்கிறோம். இந்த இடத்துலையும் அந்த 1.75 நம்ம குறிச்சிக்கிறோம். இந்த 8.5 நேராக 1.75 குறிச்சு. இப்போ இதை நம்ம பாக்ஸ் போட்டுருவோம். பாக்ஸ் போட்டு உங்களுக்கு எப்படி காலர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1.25 உயரத்துலையும் அகலம் வந்து நம்ம காலரில் கோட்டில் வந்து 7.25 பார்த்தோம், அதை விட 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட்டியிருக்கோம். டபுளாக மடித்து போட்டு தான் எடுத்திருக்கோம், 8.5 வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டு நம்மளை பார்த்துருக்கணும், அதுக்கு ஆப்போசிட் சைடில். இதுதான் காலர் எண்டு. ஸ்டார்ட் பண்ணுறதும் இந்த பக்கம்தான், எண்டு இந்த பக்கம்தான். அந்த கார்னரில் கழுத்துக்கிட்ட வர்ற இடம் இது தான். இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு இது இப்படியே வளைச்சி விடலாம், இருந்தாலும் பிகினர்ஸுக்கு வளைக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நான் இங்கேருந்து ஒரு 2.5 எடுத்திருக்கேன். இந்த கார்னர்லேருந்து 2.5 எடுத்து இந்த 2.5லேருந்து இப்படியே வளைச்சிக்கிட்டே வந்து இந்த 1/2 சேர்த்து விட்டுருக்கேன். இந்த கட்டிங் கண்டிப்பாக நீங்கள் காலருக்கு போட்டிங்கன்னா தான், மேலே மட்டும் நம்ம 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ 1/4 இன்ச்சு இப்படியே துணியில் வச்சு தைக்கல உங்களுக்கு, இங்கே 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டுருக்கேன். இந்த சைடில் 1/2 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் பேப்பரை நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் எப்படி நம்ம துணியில் போட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காலர் நம்ம கட் பண்ணியாச்சு. கீழ்ப்பகுதி அப்படின்ற அடையாளத்துக்காக லேசாக நீங்கள் இது கழுத்தில் வச்சு இப்படி தைச்சிருவோம். இது மேல் பகுதி. இப்போ இதில் நம்ம இது வந்து உள்ளே கொடுக்குறது. இந்த துணி வந்து நம்ம துணியில் கட் பண்ணணும். இதே போல் டபுளாக போட்டு துணியிலையும் நம்ம முன் பக்கம் உள் பக்கம் வெளிப்பக்கம் காலர் தெரிகிற மாதிரி நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இது ஒரு காலர். இப்போ இதுக்கு உள்பக்கம் ஒன்று வெளிப்பக்கம் ஒன்று ரெண்டுமே வந்து துணியில் கொடுக்கணும். அப்போ நம்ம இது ரெட்டையாக மடித்தோம், துணியை வந்து நம்ம 4 மடித்தா தான் 2 பீஸ் கிடைக்கும், உள்பக்கம் ஒன்று வெளிப்பக்கம் ஒன்று. இப்போ நான் பாருங்கள் துணியை இந்த மாதிரி துணி 2 துணியாக எடுத்து அதை ரெட்டையாக மடிச்சுக்கிட்டே இந்த அளவை விட இப்படி வைங்க. இந்த அளவு வருதான்னு பார்த்துக்கோங்க, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. இங்கே வந்து கீழே வந்து நம்ம இது வந்து காலரோட அளவு, மேலே மட்டும் தையலுக்கு விட்டுருக்கோம், கீழே நம்ம தையலுக்கு விடலை. அப்போ வந்து துணியில் தான் நம்ம காலர் வந்து கோட்டில் வந்து தைக்க போகிறோம். அப்போ 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் தாராளமாக, ஏன்னா இந்த அளவு பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல நம்ம வச்சு தைப்போம். அப்போ இதை ஃபுல்லும் நம்ம கவர் பண்ணுற அளவு 1/2 இன்ச்சு வருது பாருங்கள் இது. அப்போ 1/2 இன்ச்சு அளவு கீழே தைக்கிறதுக்கு நம்ம துணி விடணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா சரியாக வச்சுக்கோங்க, இந்த மடிப்பு பகுதி மடிப்பு பகுதியை பக்கம் வரணும். வச்சுட்டு அப்படியே சரியாக வச்சுக்கோங்க. இங்கே கீழே 1/2 இன்ச்சு சரியாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இங்கே எந்த அளவு வருதோ ஆரம்பத்தில் அதே அளவுக்கு வச்சுட்டு மித்ததெல்லாம் அதே அளவு தான். காலர் வந்து இந்த சைடில் 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம், கீழே மட்டும்தான் விடலை, அதனால் கீழே மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கோம். இது மேலேயே இப்படியே வச்சு வரைகிறோம். இப்போ காலர் வரைஞ்சாச்சு. இது தைக்கிறதுக்கு இப்போ காலர் நம்ம துணியில் டபுளாக வெட்டிட்டோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம், இது நம்ம தச்சு உள்ளே போயிடும், இப்படி வந்துடும். அதே போல் இது இப்படி வந்துடும். அப்போ உள்ளே போயிடும், இந்த பேப்பர் வந்து உள்ளே போயிடும்.
உங்களுக்கு சட்டையில் வந்து கோட்டில் வந்து வெளிப்பக்கம் உள்பக்கம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இந்த காலரை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு துணியையும் ஒன்றா போட்டுக்கிறோம், வெளிப்பக்கம் உள்ளே போகிற மாதிரி போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு மேலே வந்து இந்த கேன்வாஸ் பேப்பரை வைக்கிறோம். இப்படி வச்சுருங்க. இது கீழ்ப்பகுதின்ற அடையாளத்துக்கு வெட்டியிருக்கோம், இது தைக்கிற பகுதி. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த சைடில் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டோம், இங்கே மேலேயோ கால் இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ இங்கே அரை இன்ச்சு அளவுக்கு இப்படியே தைச்சி இந்த கால் இன்ச்சு அளவுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த கால் இன்ச்சு அளவுக்கு இப்படியே இந்த பேப்பர் மேலே மூணு பீஸும் வந்து மேலே ஒன்றா இருக்கணும். கீழே வந்து துணி வந்து அதிகமாக இருக்கும், பேப்பர் கம்மியாக இருக்கும், ஆனால் மேலே வந்து மூணுமே ஒன்றா இருக்கணும். இப்போ நம்ம தைச்சிட்டு வரோம். சைடில் இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேப்பர் நம்ம துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் பரவாயில்ல, சைடில் விட்டுருங்க, பேப்பர் தான் சரியாக இருக்கும். இப்போ பேப்பர்லேருந்து தான் தைக்கணும், நீங்கள் இந்த இடத்துல இந்த துணியை வந்து தையல் போடாதீங்க, பேப்பரில் அப்படி தைங்க. அரை இன்ச் அளவுக்கு பேப்பரில் வைக்கிறோம். ஓரத்தில் தாராளமாக நீங்கள் இலையாடிக்கலாம், இலையாடி கால் இன்ச் அளவுக்கு, கால் இன்ச்சுனா ஒரு கேடு அளவு தான் பாருங்கள், வச்சு திருப்பையில் ஒரு கேடு அளவு தான் வரணும் பாருங்கள், கேடு அளவு இந்த பக்கம். இப்போ மூணு பீஸுமே வந்து மேலே சரியாக ஏற்றி இறக்கி இல்லை இந்த மாதிரி தச்சுக்கிட்டு வர. இப்போ சைடில் நம்ம அரை இன்ச் அளவுக்கு தைக்கணும், அரை இன்ச் அளவுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி துணியில் தைக்கக்கூடாது, இதை பேப்பர் இருக்கிற அளவுக்கு மட்டும் தைங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துல இந்த வி ஷேப்பில் இப்படி கட் பண்ணுறீங்க. இங்கெல்லாம் லைட் லைட்டாக நம்ம இப்படியே கட் பண்ண, இப்போ தான் நம்ம வெளிப்பக்கம் திருப்பையில் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துல நல்லா அப்படி கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம வெளிப்பக்கம் திருப்பிடலாம். பிசுறு நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வெளிப்பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த துணி வந்து நடுவில் போயிடும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு காலர் இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கிறப்ப. இப்போ இந்த பேப்பர் உள்ளே போயிடும். இந்த கார்னரை ஊசியை கொடுத்து லேசாக ஓரத்தில் எடுத்து விடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஷார்ப்பாக கிடைக்கும். நம்ம லேசாக வளைச்சி தான் இது பண்ணோம், ஆனாலும் வந்து கார்னரில் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணனால இந்த மாதிரி வரும். இப்போ அதே போல் இந்த கார்னரை எடுத்து விட்டோம். இப்போ நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணி இந்த மூணு பீஸையும் நம்ம எங்கேருந்து இங்கே தையல் போடலை, இங்கே விட்டுட்டு இங்கேருந்து எப்படி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டான்னு ஒரு பண்ணி திருப்பணுமோ அதே போலயே நம்ம ஃபுல்லுமே இப்போ மூணு பீஸையும் அமுக்கு தையல் மாதிரி அமுக்கி தைக்க போகிறோம். ஓரமாக தைச்சா போதும், நம்ம ஓப்பனுக்கு கோட்டில் எப்படி ஓரமாக தைச்சோம் அது போல் காலருக்கு தைக்க போகிறோம். இந்த தையல் போட்ட இடத்துலருந்து தான் நம்ம தைக்க, ஊசியை இப்படி நல்லா பதிய வச்சுக்கோங்க. பதிய வச்சு மூணு துணியும் இந்த இடம் இந்த ரெண்டு துணியும் உள்ளே போயிடும், இந்த பேப்பர் வந்து உள்ளே போயிடும், இதை உயரம் வராது. நம்ம இதில் தான் துணி தான் தைக்க விட்ருக்கோம், இந்த ரெண்டு துணியும் சரியாக வர மாதிரி வச்சுக்கிட்டு இதையும் நீங்கள் சரியாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷ் பண்ணி விட்டாலே சரியாக வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி ஓரமாக தைச்சிட்டு வந்துடும். கார்னரில் பாயிண்ட் ஆஃப் பண்ணுறோம். பாயிண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே வரைக்கும் தைச்சிருக்கோமோ அது வரைக்கும் நீங்கள் தையல் போட்டு எடுத்தால் போதுமானது. இப்போ காலர் ரெடி ஆகிடுச்சு. இந்த காலரை நம்ம கோட்டில் வச்சு தைக்கிறோம். நம்ம அரை இன்ச்சு தான் தையலுக்கே விட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப பத்தாம் போயிடும். ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. தைக்கிறதுக்கு முன்னாடி இது சரியாக இருக்கான்னு நான் டபுளாக மடிச்சிருக்கேன் கழுத்தை, அதே போல் காலரை டபுளாக மடித்து வச்சு பாருங்கள். சும்மா வச்சு பார்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஏன்னா அளவெடுத்து தான் நம்ம சரியாக பண்ணியிருக்கோம். இருந்தாலும் தச்சுட்டு பிரிக்கிறத காட்டிலும் நம்ம முன்னாடியே சரி பண்ணிக்கிறது நல்லது. பாருங்கள் சரியாகுது. இப்போ பாருங்கள் உள்பக்கம் வச்சுருக்கேன் காலரை, உள்பக்கத்தில் கோட்டோட உள்பக்கத்தில் தைக்கிற இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இந்த அரை இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம், இந்த அரை இன்ச்சு அளவு தைக்கிறோம். இப்படியே வச்சு தைச்சிட்டு வர்றோம். ரெண்டையுமே இழுக்காதீங்க, சரியாக நம்ம பாயிண்ட் அவுட் அந்த சென்டர் பகுதி சென்டருக்கு வர்ற மாதிரி
கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக மெதுவாக பொறுமையாக தைங்க, சரியாக வரும். இப்போ தச்சோம். இப்போ இந்த சென்ட்ரு பாருங்கள், இந்த சென்ட்ரும் ஒன்றா வர்ற மாதிரி வருது. மேல் பகுதியை இப்படி விட்டுருங்க, மேல் பகுதி வந்து முன்னாடி வரும். இந்த மாதிரி உள்பகுதியை மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இதை விரித்து கூட வச்சுக்கோங்க, இது போய் இதில் மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த இடம் சரியாக வரணும் பாருங்கள், இந்த இடம் இது சரியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் கார்னரில் பிடிச்சிக்கிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக தச்சிடலாம். இப்போ இந்த கார்னரு சரியாக வரும். திருப்பி ஒரு தையல் போட்டால் போதுமானது. வெளிப்பக்கம் நம்ம காலரை தைக்க போகிறோம். உள் பக்கத்தில் நம்ம தச்சு வச்சாச்சு. இந்த பிசுறு இருக்கு பாருங்கள், இதை இதுக்குள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிய தான் செய்யும், அதை இப்படி உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வெளியில் பிசுறு தெரியாது. இப்படி வச்சுக்கோங்க, இதை வச்சு இதை நல்லா மடிச்சிடும். இந்த கார்னரையும் நல்லா மடிச்சிடும். மடித்து இந்த பிசுறுக்கு மேலே இந்த பிசுரை உள்ளே விட்டுறோம். இந்த தச்ச பிசுரை உள்ளே விட்டு இதை மடித்து இந்த அளவும் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஓரத்துலேயே வச்சு நம்ம தச்சுட்டு வரோம். வச்சு இந்த ஜாயிண்டோடு அப்படியே நம்ம சேர்த்து தைக்க போகிறோம். இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் பாருங்க, இந்த மாதிரி தைக்கிறாங்க. இந்த கார்னர் வரையிலையும் அங்கே எப்படி நம்ம பிசுரை மடித்தோமோ அதே போல் ஓரத்துலேயும் மடிச்சிடும். இந்த மாதிரி இந்த கார்னரையும் நம்ம மடித்து வச்சுக்கிட்டு அந்த கார்னர் எப்படி தைச்சோமோ அதே போல் இதையும் தச்சு இந்த தையலோட சேர்த்து மேலே ஏற்றி அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். லேசாக இப்படி எடுத்து இப்போ வெளியில் இன்னொரு தையல் நம்ம இந்த இடத்துல இப்படி போட்டு விட்றலாம். அப்போ தான் உள்ளே இந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, தச்ச பிசுறு தூக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தையல் நம்ம காலர் தச்சாச்சு. நான் விரிச்சு வச்சுக்கேன். இப்போ காலர் நம்ம தச்சாச்சு, காஜா மட்டும்தான் போடணும். காஜா போட்டு பட்டன் வைக்கணும். நான் காஜா போட்டு பட்டன் வச்சு உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன் பாருங்க. காஜா போட்டாச்சு, பட்டன் வச்சாச்சு. இந்த மாதிரி காஜா போட்டு பட்டன் வச்சிட்டோம்னா அழகான கோட்டு காலர் வச்சு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.